ஒரு பெண்ணுக்கு கர்ப்ப காலம் அப்படின்றது ஒரு முக்கியமான காலகட்டம். அந்த காலகட்டத்தில் பெண்களுடைய உடலில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும், குழந்தையினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும், இப்படி பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கி நம்ம பேசியிருக்கோம். இதற்காக டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையின் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் நிர்மலா தேவி நம்ம கூட இருக்காங்க, பேசலாம். அப்படி டாக்டருடைய அட்வைஸ் கேட்டு அதன் பிறகு கர்ப்பம் தரிக்கக்கூடிய அந்த ஒரு நேரம், அந்த முதல் 3 மாத காலம் எப்படி இருக்கும் பொதுவாக? ஆக்சுவலாக வந்து இப்போல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா வந்து நிறைய பேருக்கு வந்து ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணிகிட்டே வந்துடுறாங்க. ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டியதே வந்து ப்ரெக்னென்சி இருக்கா இல்லையான்னு வீட்லேயே செக் பண்ணிக்கலாம். 2 விதமான டெஸ்ட் இருக்குது. ஒன்று வந்து யூரின் டெஸ்ட்டில் பீட்டாக்சிஜி பார்க்குறது, இன்னொன்று வந்து பிளட்டில் வந்து பீட்டாக்சிஜி. ஸோ யூரினில் மோஸ்ட்டாக வந்து பார்த்துட்டு தான் இப்போல்லாம் வராங்க. ஸோ அது பார்த்துட்டு வந்துடுறாங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். அது செகண்ட் கன்ஃபர்மேஷன் வந்து ஸ்கேன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுவோம் நாங்கள். அப்படி இல்லை ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடுறாங்க அப்படின்னா வந்து பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக நிறைய பேருக்கு என்னென்னா எப்போ பண்ணணுன்றது தெரிய மாட்டது. ஓகே, யூஸ்வலாக வந்து என்னென்னா ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு 5 நாளோ இல்லைன்னா 7 நாள் தள்ளி, அதுக்கப்புறம் பீரியட்ஸ் வராமல் தள்ளி போகும்போது நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம், ஆனால் வந்து 40 நாள் 50 நாள் ஆனதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணி பார்க்குறது வந்து பெட்டர். ஸோ வீட்டில் வந்து யூரின் டெஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே வரும்போது நம்ம செகண்ட் கன்ஃபர்மேஷன் வந்து ஸ்கேன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா பேசிக்காக கொடுக்குற அட்வைஸ் என்ன அப்படின்னா வந்து எப்படி இருக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு 3 மாதன்றது வந்து ரொம்ப முக்கியமானது. என்ன சாப்பாடு எடுக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். இந்த சாப்பாடு தான் எடுக்கணும்னு யாருக்கும் அட்வைஸ் பண்ணுறதில்ல, எல்லாமே எடுக்கலாம், பட் ஹெல்த்தியாக இருந்தால் பெட்டர். ஸோ எப்படி சொல்வோம்னா வந்து சாப்பிட்ற சாப்பாடு வந்து ஹெல்த்தியாக every 2 hours இல்லைன்னா 2 மணி நேரத்துக்கு 1 வாட்டி சாப்பிட்றது பெட்டர். நிறைய தண்ணி குடிக்கணும், 3 லிட்டர் வரையும் தண்ணி குடிக்கணும். கண்டிப்பாக வந்து முட்டை பழங்கள் ஹெல்த்தியாக எடுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அப்புறம் வந்து ஜென்ரலாக வந்து கேட்குறது வந்து ட்ராவல் பண்ணலாமான்னு. ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் வந்து ட்ராவலிங் பண்ணுறது நாட் அட்வைசபிள், லாங் ட்ராவல் பர்டிகுலராக. பக்கத்துலேயே வந்து லோக்கல் ட்ராவலிங் கண்டிப்பாக பண்ணலாம். ட்ராவலிங் தவிர வந்து ஜென்ரலாக கேட்குறது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு, வெயிட் தூக்குறது அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து எந்த விஷயம் பண்ணாலும் கவனமாக இருக்கிறது பெட்டர், பொறுமையாக பண்ணால் பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்லீப்பிங் போஸ்டர் அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ்க்கு அந்த மாதிரி எதுவும் இல்லாதனால ஸ்லீப்பிங் போஸ்டர் இஸ் ஃபைன். அப்புறம் டேப்லெட்ஸ் கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸில் ஃபோலிக் ஆசிட் ரொம்ப முக்கியம். பேசிக்காக பண்ணுற பிளட் டெஸ்ட் வந்து திருப்பி வந்து எவ்ரி 3 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து சுகர் தைராய்டு அண்ட் ஹீமோக்ளோபின் கண்டிப்பாக செக் பண்ணுவோம்.